ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு காஃபி கடை. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த ரசிகரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம், குக் வித் கோமாளி ஃபினாலே, அதில் பிரியங்கா டைட்டில் வின் பண்ணிட்டாங்கன்னு பிரியங்கா மணிமேகலையோட கான்ட்ரவர்சி வரும்போதே தெரியும். அந்த டைம் பார்த்தீங்கன்னா பிரியங்காவுக்கு நிறைய நெகட்டிவிட்டியான விஷயங்கள் இருந்தனால நிறைய பேர் வந்து இது ஒரு அன்ஃபேரான ஒரு விஷயம், இனிமேல் குக் வித் கோமாளியே நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த நெகட்டிவிட்டியும் பிரியங்கா மேலே காட்டிகிட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. மணிமேகலையும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை பற்றி பெருசாகவே பேசலை, அவங்க லைஃப்பை பார்க்க அவங்க போயிட்டாங்க. இந்த நிலமையில் பார்த்தீங்கன்னா நேற்று குக் வித் கோமாளி ஃபினாலே நடந்து முடிஞ்சிருக்கு. எல்லாரும் எதிர்பார்த்த விதமாக பார்த்தீங்கன்னா பிரியங்கா தான் டைட்டிலும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் மேலே ஒருத்தங்க நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்களோ இல்லை ஒட்டுமொத்த பேரும் நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணும்போது அமைதியாக இருந்து ஜெயிச்சு காட்டுறது தான் கரெக்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறத பிரியங்கா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பிரியங்கா டைட்டில் வின் பண்ணதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை பேசியிருந்தாங்க. நான் விஜய் டிவியில் எல்லா ஷோலையுமே இருக்கேன், ஏறக்குறைய நான் யாருக்குமே வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறேன், விஜய் டிவி எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான நிறைய விமர்சனங்கள் என் மேலே வச்சுக்கிட்டு இருக்காங்க, அது எல்லாத்துக்குமே பதில் கொடுக்கணும்னா நான் இந்த குக் வித் கோமாளி டைட்டிலில் வின் பண்ணியே ஆகணும், அதுக்காண்டி ரொம்ப கடினமாக உழைச்சேன், ஸோ அதுக்காண்டி தான் இந்த ப்ரைஸ் எனக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஜெயிச்சாச்சு, இதோட இந்த வேலை முடிஞ்சு, என் வேலையை நான் பார்க்க போகிறேன், என் லைஃப்பை நான் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயமாக தான் பிரியங்கா பேசியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காஃபி கடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.